ஒரு கனத்தை இதயத்தோடு என்று தனியும் இந்த சுதந்திர ராகம் என்று பாரதி பாடியதை போல் என்று முடியும் இந்த காவேரி போராட்டம் என்ற நிலையோடு நான் இந்த ஒரு தீர்மானத்தை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதலுக்காக நான் இங்கே கொண்டு வர இருக்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, இந்த போராட்டம் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது என்று முடியும் என்ற நிலை வரவில்லை. எந்தவித புதிய நீர்த்தேக்கத்தையும் மற்ற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக் கூடாது என கர்நாடக அரசிற்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை இம்மாமன்றம் கேட்டுக் கொள்ளுகிறது. வான்முறை உச்ச நீதிமன்றத்தில் 18/5/2018 ஆணைப்படி அதன் 16/2018 அறிவிக்கப்பட்ட தீர்ப்பின் செயல்படுத்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடாத அணை மேகதாதுவில் கட்ட கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கை பரிசீலிக்கவோ அனுமதி அளிக்கவோ கூடாது என்று ஆணையை இம்மாமன்றம் அளிக்கக்கூடாது என்ற ஆணையத்தை இம்மாமன்றம் கேட்டுக் கொள்கிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியில் முடியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் இது முழுமனதோடு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 5/2/2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமலும் கர்நாடக அரசு காவிரியில் குறுக்கே மேகதாது இடத்தில் அணை கட்டப்படும் என்கின்ற அணை கட்டி வருகின்றதை எதிர்த்து அதில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவருடைய தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதோடு பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலும் மத்திய அரசை இதை நிச்சயமாக வலியுறுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தமிழர்களுடைய நலன் காப்பதற்காக காவிரி நீர் பெறுவதற்காக தமிழக அரசு எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தனது முழு ஆதரவை தெரிவிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரவைத் தலைவர் அவர்களே, கர்நாடக அரசு தொடர்ந்து தமிழ் மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளில் விவசாயிகளின் பிரச்சனைகளில் அடாவடித்தனம் செய்து வருவதை நாம் அறிவோம். குறிப்பாக தற்போது மேகதாது அருகே தடுப்பணை கட்டுவோம் என்றும் அதற்காக அந்த அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது என்றும் இதை யாராலும் தடுக்க முடியாது, நாங்கள் கட்டியே தீர்வோம் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. குறிப்பாக காவேரி உரிமை என்பது ஒரு காலகட்டத்தில் 350 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. அதற்கு பிறகு 253 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வெறும் 177 TMC தான் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உரிமைகளை அவர்கள் பறித்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டம் இதன் ஊடாக மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. 20 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தொக்கி நிற்கிறது. ஒன்றிய அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைத்தோம், நடுவர் இறுதி தீர்ப்பை அளித்தோம், ஆனால் அதையெல்லாம் கிஞ்சித்தும் அவர்கள் கவலை கொள்வதில்லை. தொடர்ச்சியாக காவிரி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் அங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல். லாரி ஓட்டுநர்கள் அறநிர்வாணப்படுத்தி தாக்கப்பட்டதும், கல்லூரிகளில் படிக்கச் சென்ற மாணவர் செல்வங்கள் அங்கு அடித்து தூப்பு கரணம் போட வைத்ததும், கலவரங்கள் ஏற்பட்ட போது தமிழர்கள் வெட்டி ஆற்றிலே வீசப்பட்டதும், அவருடைய உடைமைகள் தீக்கரையாக்கப்பட்டதும் நாம் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உழைத்து சம்பாதித்து முன்னேறிய பல ஆம்னி பேருந்துகள் தீயிட்டு எரிக்கப்பட்டன. அந்த மாநில அரசின் காவல்துறைகள் கை கட்டுப்பட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தன. தொடர்ச்சியான இதுபோன்ற அநியாய அக்கிரமங்களை அட்டுழியங்களை செய்து வருகின்ற கர்நாடக அரசை கண்டிக்கின்ற அதே வேளையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் தமிழர்களை நாம் ஒரணியில் இருக்கிறோம் என்கிற
அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களும் ஒன்றிய தலைமை அமைச்சரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போதும் அல்லது கர்நாடகத்துடைய முதலமைச்சர்களை நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போதும் இனி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறு கீறலும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவாதத்தை நாம் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாவதும் உடைமைகளை விட்டு அகதிகள் போல் ஒசூரை நோக்கி அவர்கள் நடந்து வருகின்ற அவலத்தை எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏகமனதாக இந்த சட்டமன்றத்தில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூலமாக கொண்டு வந்திருக்கிற இந்த காவேரி உரிமையை பாதுகாப்பதற்கு மேகதாது அருகே தடுப்பணை கட்டுவதை தடுப்பதற்கு இந்த அவை எடுக்கிற இந்த முடிவை இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆதரித்து பாராட்டி வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.